ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு பாசுமதி அரிசியை 3 தடவை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாதம் உதிரியாக வரணும்னு நினச்சிங்கன்னா இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இப்போ இதை 1 தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம நார்மலாக சாதம் வெடிக்கிற அதே டைம் தான் ஆகும். 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் குக் ஆகலை. சாதம் வந்து 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ செக் பண்ணி பார்த்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சாதம் உடையணும். இப்போ இதை வடிகட்டிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம ஆற வச்சு வச்சிடலாம். சாதம் நல்லா ஆறணும். சாதம் நல்லா ஆறினா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 5-6 பல் போல் பூண்டை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் ஆறுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொடமிளகாய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கிறேன். கேரட்டும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கோஸும் கொடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கினீங்கன்னா போதும். ஓவர் குக் ஆகக்கூடாது. சால்ட்டு வந்து இப்பயே சேர்த்துட்டிங்கன்னா காய்கறியிலேருந்து தண்ணி விட்டுடும். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் சேர்த்துக்கலாம். இது 1-2 செகண்ட் வதக்கினா போதும். இல்லைனா கோஸ் வந்து ரொம்ப சுருங்கிடும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ இது காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும் காய்கறியிலேருந்து. அதனால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா ஆறி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், நான் எண்ணெய் கூட சேர்க்கல. அந்தளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பொறுமையாக, சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கரண்டி வேணுனாலும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வினிகர் சேர்க்க விருப்பம் இருந்தால் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வேணும்னா சோயா சாஸை 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.